இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு ஓவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்திருக்கேன். انا எடுத்துனே நான் கொடுத்த சர்க்யூட் பார்த்தா உங்களுக்கு புரியாது. அக்கா கொடுத்திருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல மெயின் பாத்தீங்கன்னா ரிலே காயில். இதுல ஒரு ரிலே. இது ஃபுல்லா ரிலே. இது ஃபுல்லா ரிலே காயில் கொடுத்திருக்கேன். இப்போ டபுள் போல் டபுள் த்ரோ ரிலே இருக்கு. இதுல காயில் வந்து ஒரே காயில் தான், ரிலே காயில். உங்களுக்கு தெரியும் ரிலே காயிலுக்கு ப்ளஸ் மைனஸ் கிடச்சிச்சின்னா அது ஈர்க்கும். ஈர்க்கிறப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, இது இதோட கை இருக்கும். ரெண்டு இழுக்கிறப்ப என்ன ஆகும், இது இதோட காண்டக்ட் ஆகும். ஓகே, இது இதோட காண்டக்ட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட் சிம்பிளாக இது யூஸ்ஃபுல்லாக ஒரு பேட்டரி 12 வோல்ட்டு, அது 80 ஆம்பியர் சம்திங் ஏதோ ஒன்று. இது வந்து ஒரு டிசி ஃபீஸ், இந்த இடத்துல வருது டிசி ஃபீஸ். இந்த இடத்துல வர்றது வந்து ஏசி ஃபீஸ். இந்த இடத்துல வந்து ஏசி ஃபியூஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் வந்து ரிலே டிரைவர், ரிலே டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரிலே டிரைவர் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்ன பேர், இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டர் கம் சார்ஜிங், சார்ஜிங் டிரான்ஸ்ஃபார்மர். ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் என்ன வேலை செய்யுது, இன்வெர்ட்டராகவும் வேலை செய்யுது, சார்ஜிங்காகவும் வேலை செய்யுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வந்து நியூட்ரல், இது வந்து நியூட்ரல். சரி, இப்போ பார்ப்போமே இந்த இடத்துல என்ன பண்ணுறோம். இது ஒரு ஃபேஸ், இது வந்து நியூட்ரல். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் 230 வோல்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகுது, நேராக உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வழியாக நேராக ரிலே டிரைவர் அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ள போது, இது ப்ரைமரி இது செகண்டரி. இந்த இடத்துல ரெண்டு டயோடு டிசிக்காக கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல இது எல்இடி கொடுத்துருக்கோம். இந்த எல்இடி பேர் வந்து பவர் ஆன் இண்டிகேட்டர். இது பேர் பவர் ஆன் இண்டிகேட்டர் இந்த எல்இடி. ஓகேவா, எப்படி கொடுத்துருக்க கனெக்ஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ரிலே டிரைவர் எப்படி கொடுத்துருக்கேன், இந்த ரெண்டு கேத்தோட் சேரானா பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். ஸோ இந்த க்ளோ வந்து எரிய ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ ரிலே வேலை செய்யும். அப்போ இந்த ரிலே டக்குன்னு வேலை செய்யும், பிளக்கில் குத்துன உடனே என்ன உங்களுக்கு, இந்த ரிலே டிரைவர்னுடைய டிரான்ஸ்ஃபார்மருக்கு சப்ளை போய், இது 12 வோல்ட் இருக்குது, இது வந்து 12 வோல்ட், 12 வோல்ட் போய் என்ன பண்ணுது உங்களுக்கு, இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ண வைக்குது. இந்த ரிலே காயில் ஒர்க் பண்ணனா மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் என்ன நடக்கும் பாருங்கள். இதில் இருக்கலையா ஃபேஸ் நியூட்ரல், நான் ரெண்டு லைன் எடுத்திருக்கேன், இந்த ரெண்டு லைன் எடுத்திருக்கேன். இந்த ஃபேஸ் லைன்லேருந்து நேராக இன்வெர்டர் கம் டிரான்ஸ்ஃபார்மருக்கு ரெண்டு லைன் போகுது. நியூட்ரல் ஃபேஸ் ரெண்டு போகணும், ஒரு லைன் வந்து கிடச்சிரும், ஃபேஸ் கிடச்சிரும். இந்த நியூட்ரல் லைன் இருக்கு இல்லையா, எப் ஃபேஸ் நியூட்ரல் ஏசியாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நியூட்ரல் ஃபேஸ் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வோல்ட் வந்தால் மட்டும்தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு தெரியும். இதில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இதுவும் 12 0 12. இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி. எதுக்கு, சார்ஜிங் சர்க்கியூட்டை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போது சார்ஜிங் சர்க்கியூட் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், இதில் ப்ரைமரிக்கு ஃபேஸ் நியூட்ரல் கிடைச்சா இந்த இடத்துல 12 வோல்ட் ஏசி வரும், இந்த சென்டர் பாயிண்ட்டு டிசியாக மாறிடும். 12 வோல்ட் டிசி, இந்த இடத்துல 12 வோல்ட் டிசி ப்ளஸ்ஸு, இந்த 12 வோல்ட் டிசி ப்ளஸ்ஸு என்ன பண்ணுது, நேராக போய் இந்த போலில் ரெடியாக நிற்கும். இந்த ரிலே தான் ஆன் ஆயிடுச்சு இல்லையா, அப்போ இதோட கான்டாக்ட் ஆகும்போது என்ன ஆகுது உங்களுக்கு, நேராக ஒரு ஃபியூஸ் மூலிமா நேராக என்ன பண்ணுது உங்களுக்கு, நேராக பேட்டரியோட ப்ளஸ்ஸுக்கு போயிடும். நோட்ஸ் எடுத்துக்கணும் ஒவ்வொன்றும், ஏன்னா சர்க்கியூட்டை பார்த்தா உங்களுக்கு புரியாது. அதுதான் அந்த சர்க்கியூட்டே பார்ட்டு பார்ட்டாக பிரித்து பிரித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறோம், முதல்ல ரிலே டிரைவர் வேலை செய்யணும். ரிலே டிரைவருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, இல்லை இதெல்லாம் சேர்ந்து கம்பைனாகவும் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கும். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இப்படிலாம் வந்துடும். இது வந்து ப்ரைமரி, இது ரிலே டிரைவருக்கு போகிற ஒரு செகண்டரி, இது ஒரு செகண்டரி, இப்படி வந்துடும். 12 0 12 12 0 12, இது ப்ரைமரி ஃபேஸ், இது நியூட்ரல். இப்படி ஒரே மாதிரியே டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கும். நான் உங்களுக்கு தனித்தனியாக போட்டிருக்கேன், சில சர்க்கியூட்டில் தனித்தனியாக இருக்கும், சில சர்க்கியூட்டில் கம்பைனாக இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர். ஒரே டிரான்ஸ்ஃபார்மரில் இதுதான் கன்ஃபியூஸாக யாருக்குமே பார்க்க தெரியுதில்லை. ஓகேவா, சரி இப்போ பார்ப்போம். அப்போ சர்க்கியூட்டை முழுமையாக உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணுங்கள்.
எந்த செட்டு வந்தாலும் அட்டன் பண்ணிடலாம், 10 நிமிஷம்தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. செட்டை எந்த கணக்குன்னு பிரிக்காதீங்க, எந்த யூபிஎஸ் இன்வெர்ட்டர் இருந்தாலும் பிரிக்காதீங்க. அதனுடைய டயக்ராம் எடுத்து நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் பார்க்கணும், இது எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தரவாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் யூனிட்டே பிரிக்கணும். ஆனால் நிறைய மெக்கானிக் அப்படியெல்லாம் இல்லை, வந்தோன்னா பிரித்து பார்க்கணும், ஃபியூஸ் மாற்றி போய் பார்க்குறது, ரிலேவை மாற்றி பார்க்குறது, மாஸ்பெட்டை மாற்றி பார்க்குறது, முடிஞ்சால் டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றி பார்க்குறது, இப்படி தான் ஐடியாவில் இருக்காங்களே ஒழிய ட்ரபுள் ஷூட்டு கரெக்டாக பண்ணணும், ரெடி பண்ணி தரணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இல்லை, அல்லது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண தெரியாது. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதில் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்டு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா கூட கன்ஃபார்மாக சர்வீஸ் பண்ணிடலாம், அது எந்த மாடல் யூபிஎஸ்ஸாக இருந்தாலும் பண்ணிடலாம். சொல்கிற ப்ரொசீஜரை இதே மாதிரியே ஃபாலோ பண்ணணும். ஸ்கிமேட்டிக் டயக்ராம் புரிஞ்சுட்டு தான் செட்டை பிரிக்கணும். ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் புரியல அப்படின்னா செட்டை பிரிக்காதீங்க, உங்களால் சர்வீஸ் பண்ண முடியாது. எல்லோரும் மாதிரி மாற்றி பார்க்கணுங்கிற மென்டாலிட்டி தான் வரும். ஓகே சரி, மறுபடி ஒன் செகண்ட் பாருங்கள். இது ஏசி உள்ளே போகுது, மென்ஸ் கார்டு மூலிமா போனோன்னு நேராக ரிலே டிரைவர் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 12 வோல்ட் 500 மில்லி ஆம்பியர் 2 டைமர் டிசியாக மாறுது. டிசியாக மாறி ரிலேவை கண்டக்ட் பண்ண வைக்கிது. இந்த ரிலேவில் வந்து 2 சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்குது. ஒன்று வந்து பேட்டரிக்கு 12 வோல்ட் சார்ஜ் ஏறணும், அதே நேரத்தில் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு இண்டிகேட் லைட்டு எரியணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த சர்க்கியூட் வந்து ஒர்க் பண்ணணும், சார்ஜிங் சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும். இந்த சார்ஜிங் சர்க்கியூட் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஒரு சிம்பிளாக 1 வோல்ட்டிலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இடத்துல 12 வோல்ட் வந்துச்சு அப்படின்னாவே ரிலே ஒர்க் பண்ணுதுன்னு அர்த்தம், இந்த சர்க்கியூட் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா, இன்னும் நம்ம இந்த டிசி வோல்ட் அவுட்புட் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துலருந்து பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு ஒரு எல்இடி போட்டு ஒரு கிரவுண்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்இடி எரிய ஆரம்பிக்கும். உடனே பார்த்துக்கலாம் என்னது, சார்ஜிங் இண்டிகேட்டர், அதுக்கு பேர் சார்ஜிங் இண்டிகேட்டர். அந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் எரிஞ்சிச்சுனாவே எது ஓகே, இந்த ப்ராசஸ் நான் நடத்துனது எல்லாமே ஓகேன்னு அர்த்தம். அன்நெசசரி எதையுமே மாற்றவோ மாற்றி பார்க்கலாங்கிற மென்டாலிட்டியே வரக்கூடாது, அவ்வளோதான். ஓகேவா, அந்த இண்டிகேட்டர் வச்சு ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டே கண்டுபிடிச்சிடணும். அப்போ இந்த ரிலே டிரைவர் வேலை செய்யும் போது ரிலே டக்குன்னு வேலை செய்கிறத பார்க்கலாம். 2 சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்குது. ஓகே, ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சார்ஜிங் சர்க்கியூட்டுக்கு தேவையான இன்வெர்ட்டர் கம் சார்ஜிங் டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான சப்ளை அந்த ரிலே காயில் மூலமாக தான் கிடைக்குது. இந்த ரிலே காயில் கான்டாக்ட் ஆகலைன்னா இதுக்கு வோல்ட்டு போகாது, இதுக்கு வோல்ட்டு போகலைன்னா ஏசி டிசியாக மாறாது, ஏசி டிசியாக மாறலினா பேட்டரி சார்ஜ் ஏறாது, இன்வெர்ட்டர் வேலை செய்யாது. நம்மளோட அப்படி தான் கம்ப்ளைண்ட் வரும். ஓகேவா, அவங்களுக்கு கஸ்டமருக்கு எதுவுமே சொல்ல தெரியாது, கரண்ட் போச்சு அவுட்புட் வரல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் இப்போ சொல்கிற வீடியோவை நோட்ஸாக எடுத்துக்கணும், நோட்டில் எழுதிக்கணும். ஓகே, டிஜிட்டல் ரெக்கார்டிங் இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், ஃபோன் மிஸ் ஆகிடலாம், டேமர் ஆகிடலாம், டேட்டா லாஸ் ஆகிடலாம், இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் ஒரு பேக்கப் பண்ணலாம், அதுக்கெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு பெஸ்ட்டு. ஓகே சரி, அப்போது எப்படி ஒர்க் பண்ணுது, இதில் 230 வோல்ட்டு, இதில் ஒரு 12 0, இதுலேயும் 12 0 12 வருதும். இந்த ரிலே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதுக்கு சப்ளை கிடைக்கும். ஓகே, அந்த ரிலே ஒர்க் பண்ணால் மட்டும்தான் பேட்டரிக்கு சார்ஜ் வரும், பேட்டரிக்கு இண்டிகேட்டர் வரும், அதர்வைஸ் வராது. டிரான்ஸ்ஃபார்மர் தனித்தனியாக போட்டிருக்கேன், தனித்தனியாக இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டு வரக்கூடிய இன்வெர்ட்டர் யூபிஎஸ்ல எப்படி இருந்தால், ஒரே டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், இது ப்ரைமரி, இது ஒரு செகண்டரி, அது ஒரு செகண்டரி. இந்த செகண்டரி நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணுவோம்னா, இதை வந்து எல்டின்னு சொல்லுவோம், லோ டென்ஷன் சொல்லுவோம், இது ஹெச்டி அப்படின்னு சொல்லுவோம், ஹை டென்ஷன் சொல்லுவோம். ஓகே, இதில் ஆம்பியர் ஜாஸ்தி, அதில் லோ. ரிலே டிரைவருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பேஸ் நோட்டில் வந்து மாறிக்கூட வரலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா சரி, இப்போ மறுபடியும் அடுத்த சர்க்கியூட்டில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம உள்ள நம்ம பார்க்கலாம், டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். எப்படி, இப்போ யூபிஎஸ் பிளக்கில் சொல்லணுன்னே பேட்டரி சார்ஜ் ஆகணும், கரெக்ட். வேறு என்ன நடக்கணும், அந்த யூனிட்டோட அவுட்புட்லேயும் ஏசி வரணும், அந்த அவுட்புட்டில் ஏசி வரணும், அது வந்து வரணும், வந்தால் தான் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.